அன்பர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் இப்போ நம்ம படத்தை சுத்தமின்றி முத்தம் தா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த படத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுவதும் தேவை. எங்களுடைய டீமுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தரணும். உங்களால் தான் எங்களுடைய படம் வந்து ப்ரொமோஷன் ஆகும். அதற்காக உங்களுக்கு எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய டீமில் இவர் ஜுபின், இவர் தான் மியூசிக் டைரக்டர். ரொம்ப அழகாக அதில் படத்தில் சாங்ஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த த்ரில்லர்ஸ் ஜான்ரேக்கு என்ன வேணுமோ அந்த விறுவிறுப்பை இவருடைய இந்த இசையமைப்பு அழகாக கொண்டு வந்திருக்கு. என்னுடைய இவர் டிஓபி யுவராஜ், இவர் வந்து எங்கள் கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் எங்களுடைய இந்த டீம் ஒர்க்கு தான் எங்கள் படத்துக்கு வெற்றிக்கு காரணம். அதோட எங்கள் டைரக்ஷன் டீம்லேயும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த படத்தையும் நாங்கள் இதே மாதிரி தருவோம். உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற பிரஸ் மீடியா பத்திரிகை எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்களுக்கு இந்த படத்தில் இருக்க மூணு பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். விவேகா சார் நல்ல டெலிவரி கொடுத்துருக்காருன்னு சொல்லி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க. சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தம் நன்றி மொத்தம் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுக்கணும், உங்களால் மாத்திரம்தான் முடியும். உங்களோட ரிவ்யூ பல பேரை தியேட்டருக்கு கொண்டு வரும், அதை தயவுசெய்து நீங்கள் செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சத்தமேண்டி முத்தம் ப்ரெஸ் ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ப்ரெஸ் ஷோ இது. இவ்வளோ சீனியர்ஸ் முன்னாடி என்னோடய படம் வந்து ப்ரொஜெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்ஸ் டு டேரக்டர் ராஜ்தேவ், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம். அண்ட் மியூசிக் ஜுபின் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு எப்படின்னா இந்த படம் உள்ள நான் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்ரீகாந்த் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. முறவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய முதல் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் நான் இங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய குரு கோபி சார் அண்டு என்னோடய மென்டார் வந்து அருண் பத்மநாபன், அவங்களோட பேர் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட எஃபர்ட் அவங்களோட சப்போர்ட்னால நான் இங்கே வந்திருக்கேன். மேல் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அந்தோட சப்போர்ட்லேயும் நாங்கள் மேலே வருவோம். தேங்க்யூ வெரி மச். வந்து ஆ, கதையை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஏன்னா அவர் இத்தனை நாள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லவர் பாய், நெக்ஸ்ட் டோர் இந்த கை, இந்த மாதிரி ஒரு இதே கேரக்டர்ஸே பண்ணியிருந்தார். இந்த கதையை கேட்டவுடனே அவர் என்ன சார் இது வரைக்கும் நான் பண்ணாது, ஏற்கனவே சொன்னது முன்னாடி துரோகின்னு ஒரு படம், அதில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்த படங்கள்லாம் இதே ஜவுண்டிலேயே இருந்தது. அதை தொடர்ந்து அதை தவிர்த்து மீதி எல்லாம் வேறு மாதிரி அந்த லவர் பாய், நெக்ஸ்ட் டோர் கை இந்த மாதிரியே போச்சு. இந்த கதை வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக கொடுக்குது, அதனால் இந்த படம் வந்து எனக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்குன்ற நம்பிக்கை வருது, அதனால் இந்த கதையை நான் பண்ணுறேன்னு உடனே ஒத்துக்கிட்டார். அதனால தான் அந்த படத்தில் அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, ஆனால் அதே சமயத்தில் அவருக்குள்ள ஒரு மென்மையான உணர்வும் இருக்குங்கிறதே நாம் சொல்லியிருக்கோம். அதனால தான் அந்த டைட்டில்லையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எ மேன் ஆன் ஃபயர், எ உமன் இன் லவ். அவர் வந்து மேன் ஆன் ஃபயர் பிகாஸ் ஹீ இஸ் வெரி வயலண்ட், அவர் வந்து ஆக்சுவலாக கில்லராகவே இருப்பார் இந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் அவருக்குள்ளே வந்து காதல், அந்த மென்மையான உணர்வு அவரை வந்து மெல்லோ டவுன் பண்ணுது, அதான் அவருடைய இதை தணிக்குது, அவருடைய வேகத்தை. காதலுக்காக கடைசியில் தன் உயிரையும் துச்சமாக நினச்சி அவர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். காதலையை காப்பாற்றியும் விட்டார், இப்போ அந்த காதலை எப்படி காட்டியிருக்காருங்கிறதும் நம்ம அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் தெரியும். அதனால அவர் பிடிச்சதுனால தான் இந்த கேரக்டர் பண்ணார். ஆமாம், அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து கேரக்டர் தான் டிமாண்ட் பண்ணிச்சு, ஏன்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரியூனர், அவர் அந்த மாதிரி அந்த இதில் வளர்ந்த அந்த சூழ்நிலை, அதனால் அவர் பேசும்போது நேச்சுரலாக அந்த இங்கிலீஷ் ஃப்ளோ தான் வரும். அதனால தான் நான் அதை வச்சேன், அதனால தான் அந்த இங்கிலீஷ். அதோட இல்லை, சில இடத்துல வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸு பேசும்போது அவங்க வந்து நிச்சயமாக அதை ஆங்கிலத்தை கலந்து தான் பேசுவாங்க. அது ஒரு படித்தவங்க
அந்த இதில் வில்லன் வில்லன் தான், வில்லன் வந்து ஆண்டர்பிரினர், ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் அவங்க தான் கையாளுற ஆள் அவர், அதனால தான் அந்த அந்த கோர்ஸ் அதில் இருக்கு. விவேகா சார் வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு கொடுத்திருக்கார் சார். நீங்க இந்த பாட்டுலயே நீங்க கவனிச்சீங்க அந்த மாதிரி, அந்த அதாவது ஒரு லஸ்ட், அது வந்து ஏன்னா அது ஏரி மாதிரி பறந்து கிடக்கும் அந்த உள்ள, அதைதான் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதோட இல்லை அந்த தாகம் வந்து அந்த லஸ்ட்டு தாகம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் பிக்சரைஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன நினச்சோம், இந்த பெண்ணுடைய அந்த வேகம் இதெல்லாம் இங்கே தெரியணுங்கிறனால தான் இந்த சாங்கு, அந்த குத்து சாங்கு, அதுக்கு ஆண்ட்ரியா பாடின பாட்டும் எங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்துருச்சு. அதனால் அது வந்து அந்த அந்த பாட்டு பாடல் வந்து ஒரு மக்களை ஈர்க்க முடியாது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது சாங் அந்த சத்தமின்றி முத்தா பாட்டுலயும் நீங்க அவர் சில எங்களோட சேர்ந்து பண்ணாரு பிஹைண்ட் வுட்ஸ் அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் இந்த இல்ல அவர் பண்ணுவாரு, அது இப்ப அவரு அவரு வருவார், வரவேண்டிய நிலையில இல்லாம போயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை, தவறு இல்லை. அதான் நான் அன்னைக்கே பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டேன், அவருக்காக நான் சொன்னேன், அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதே கேள்வியை கேட்டோம், 150 கிட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சார், ரிலீஸ் பண்ணுறோம், அதனால நிச்சயமாக ரீச் ஆகும் பீப்புள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் சார். ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி, ஒருத்தர் புரூட்டல் கில்லர் மாதிரி தான் இங்க காட்டி, ஆனா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாண்ட்ஸமா உலகமே இயங்காதுங்க, வெளிப்படையா தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் யாரும் யாருடையுமே உறவு வச்சுக்க மாட்டாங்க. அதனால அதுக்காக தான் நாங்க செகண்ட் பார்ட். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற சஜஷன் நல்லதாக இருக்கு, நிச்சயமாக நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம் சார், ஆமாம் அவருடைய குடும்ப சூழ்நிலையில ஒரு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனாலதான் அவரால் வர முடியல. அதை நான் அவரை இன்சிஸ்ட் பண்ண முடியாது. இப்ப அடுத்த ப்ரொமோஷன்ல அவர் வர்றாரு, அடுத்தது நாங்க பண்ண போறோம் இதுக்காக, சோசியல் மீடியாக்காக, அதெல்லாம் அவர் வர்றாரு நிச்சயமா. அவர் நினைக்கிறேன் ஆனா சூழ்நிலை தான் வேற ஒண்ணு.